Video disclaimer, spoiler alert by Epic Voice Tamil, and use your headphones. Best experiences by Epic Voice Tamil. Hi brothers and sisters, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செரஃப் ஆஃப் தி எண்ட்ல சீசன் 2 ல எபிசோட் 1 தான். ஒன்ஸ் அகைன் மை நேம் இஸ் எபி, யூ ஆர் வாட்சிங் எபிக் வாய்ஸ் தமிழ். சேனலுக்கு புதுசா வந்தீங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருங்க. அது கூட நம்ம ஆபீஷியல் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணீங்க, மாறி ஃபாலோ பண்ணிடாதீங்க. சரி, டைரக்ட் எபிசோட் குள்ள போயிடலாம். போன சீசன்ல என்ன நடந்துச்சு நிறைய கால் பண்ண, உங்களோட ஹியூமனிட்டி உங்களை விட்டு போக போகுது. உலகத்தையே அழிக்கக்கூடிய தட செய்யப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் ஹியூமன்ஸ் மறுபடியும் எடுத்து பண்றானுங்க. அதோட பேரு செரஃப் ஆஃப் தி எண்ட். எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு லெப்டினன்ட் கானல்
சொல்லிட்டு போ. அதுக்கு மிட்சுபா, வேம்பயர்ஸ் அழிக்கிறதுக்காக என்ன ப்ரோமோட் பண்ணிருக்காங்க? என்னது ப்ரோமோஷனா? பாத்தியில எனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு. சரி நான் போறேன். மிட்சுபா என்னன்னா, நில்லு, உனக்கு அது நல்லாவே தெரியும். என்ன, அந்த போர்ல நான் பெருசா எதுவுமே பண்ணல. இதெல்லாம் நான் ரொம்ப தைரியமா சொன்னாலும் உண்மையில நான் ரொம்ப வீக்கானவ. ப்ரொமோஷன் வாங்கினாலும் அதுக்கு தகுதி இல்ல. நான் ஒரு உதவாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்படி நான் சொல்லும் போது உனக்கு சிரிப்பா வருது இல்ல? அதுக்கு ஐயோ மிட்சுபா, உன்னை பார்த்து நான் சிரிக்க மாட்டேன். உண்மையை சொல்லட்டா, நீங்க ரெண்டு பேருமே நம்ம ஸ்குவாடுக்கு கிடைச்ச மகாராணி. ஆனா ஷினாவா ஹிராகி ஃபேமிலின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்படியா, உனக்கு கொடுத்த ப்ரொமோஷன் நீ வாங்கிக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு. மிட்சுபா என்னன்னா, அவங்க உன்னோட குடும்பத்தை பத்தி கேட்டாங்க. அவங்க உன்ன ஒரு ஸ்பையின்னு நினைக்கிறாங்க. அதனால உன் மேல ஒரு கண்ணு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு அவங்கள்ட்ட என்ன சொன்ன? அவங்கள்ட்ட நான் என்ன சொன்ன தெரியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவன் ஒரு உதவாக்கற, எதுவுமே தெரியாது. ஏன் இதெல்லாம் சொன்ன தெரியுமா? என்ன பொறுத்தவரை நீ ஒன்னுக்கு உதவாதவன், அதனாலதான். நீ நல்லதான் சொல்லிருக்க மிட்சுபா, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி. சரி நான் போயிட்டு வரேன். ஏய்யோ என்ன, ஹிராகி ரொம்ப பயங்கரமானவன், அதனால எப்பயும் பின்னாடியும் பாரு. சொன்னதுக்கு தேங்க்ஸ். அப்படி மிட்சுபா வெளில வந்து பெருமூச்சு விட, ஷினோவா உன்னோட மனசுல ஏதாச்சும் இருக்கா? பெருமூச்சு விடுறாதான் கேக்குறேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா சுத்தி பாக்கலாம் தான். உன்ன கூப்பிட்டாங்களா மிச்சா? அவங்க வந்து என்ன ஸ்குவாட்ல செகண்ட் லெட்டினண்டா ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஆகா, நம்பவே முடியல. நீ தான் பெருசா எதுவும் பண்ணலையே. நீ என்னப்பா, நீ முக்கியமான குடும்பத்துல இருக்கிற, அதுவும் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யற. அதுக்கு ஷினோவா, இப்ப நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். சரி, உன்னோட ப்ரொமோஷனுக்காக நீ அவங்கள்ட்ட என்னென்ன சொன்ன? ஏய் இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது போர்க்காலத்துல என்ன நடந்துச்சுன்னு, அதுவும் யூ ரேம்பேஜ் மோட் போனது. அதுக்கு மிட்சுபா, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பனா நீ என்ன நினைக்கிற? அதை நினைச்சு நான் கொஞ்சம் ஆச்சரியப்படுறேன். இந்த உலகத்துல இருக்கிற உனக்கு யார் உன்னோட நன்மை, யார் உன்னோட எதிரி கண்டே பிடிக்க முடியாது. அப்படி யூ டோரை திறந்துட்டு உள்ள வர கதவு சொத்தது. என்ன நடக்குது இங்க? அவனுக்கு முன்னாடி ஒரு வேம்பையர் இருக்க, இங்க எப்படி வந்துச்சு? அந்த வேம்பையர் இவன் அட்டாக் பண்ண ஈஸி அதை போட்டு தள்ளிடுறான். யூ என்னன்னா, இது எப்படி இங்க வந்துச்சு? இப்படி யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு லைட் ஆன ஆகுது. பார்த்தா யூக்கு முன்னாடி ஹிராகி ஃபேமிலியோட லீடர் நிக்க. நீ துரோகியே இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வச்ச டெஸ்ட் இது. சரி இப்ப நம்ம பேச ஆரம்பிப்போம். யூ என்னன்னா நீங்க யாரு? அவர் பா, நான் தான் ஹிராகி குரேட்டோ, ஜப்பானோட டீமன் ஆர்மி லெட்டினன்ட் ஜெனரல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாக்குயா யுச்சிரோ, நீ எப்படி உன்னோட ஸ்வாட யூஸ் பண்றன்னு எனக்கு காமி. இதுல உன்னோட கர்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா, கம்பேர் பண்ணி பார்க்க போறீங்களா? ஆனா நான் தான் ஜெயிக்க போறேன். ஏ தம்பி, யூ கிரீட்டோ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. என்ன ரொம்ப லேட் பண்ண தம்பி? பிரேசஸ் மீ ஃபைரேகி. அவரோட பவர் என்னன்னா தண்டர் பவர் தான். அதை வச்சு யூ அடிக்க யூவால தாக்கு பிடிக்கவே முடியல. உனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீ பாக்குற. நான் பார்த்தவரை நீ இவளம் தான். ஆனா நான் நல்லா சண்டை போட்டேன்னு நீ இங்க இப்படி சொல்லலாம். ஆனா போர்க்களத்துல அது யூஸ் ஆகாது. நீ வந்து அந்த தொல்லை கொடுக்கற குறையனோட சபார்டினேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதை கேட்டோன்னு யூ ஸ்வாட் எடுக்க டக்குன்னு அங்க இருக்கிற பொண்ணு காப்பாத்திடுறான். யூ என்னன்னா, இங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா நான் உன்னை இப்ப கொண்டு இருப்பேன். ஆமா, முதல குத்துறது நியாயமே கிடையாதுல. சரி சரி, நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ குறையனோட சபார்டினேட் தான். குறிட்டோ என்னன்னா, ஷினியா எனக்கு ஆசையே இல்ல. குறிட்டோ நான் உங்களை மாதிரி கிடையாது, ரொம்ப வீக்கானவங்களை சித்திரவதை பண்றதுக்கு. ஏ எங்க குடும்பத்துல உள்ளவங்க உன்னை தத்தெடுத்தாங்க, அதனால நீ எதிர்த்து பேச கூட உனக்கு உரிமை கிடையாது. வேற வழி இல்ல தம்பி. ரெடி ஆகுடா. யார பார்த்து வீக்கா இருக்கன்னு சொன்னீங்க? உன்ன பார்த்துதான் சொன்னேன். வாங்க பாத்துருவோம் யாருன்னு. சரி பயக்கமாரு ஃபயர். பார்த்தா முன்னாடி வரல பின்னாடி வருது. அடுத்த செகண்ட் ஹீரோ அடிச்சு போட்டு நான் ஜெயிச்சிட்டேன். பயக்கமாரு எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஈஸியா சுட்டு விடுவான். பவரை பொறுத்தவரையும் கிரீட்டோவையும் குறியனையும் மிஞ்சவே முடியாது. இப்ப நான் சொன்னது என்ன அர்த்தம்னு தெரியுதா? உன்னோட டீமன் வெப்பன எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கல. ஏ அதுக்குன்னு அதை நினைச்சுலாம் கஷ்டப்பட வேணாம். இப்ப என் மேல இருந்த சந்தேகம் தீர்ந்துடுச்சு அவங்களுக்கு. இவனுக்கு நம்மள பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு நல்லாவே தெரியுது. வியூ என்னன்னா, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னா, குறையனோட நானும் நல்லா பேசுறதுனால அவங்கள என்ன சந்தேகமா பாக்குறாங்க. ஏன்னா ஹிராகி ஃபேமிலிக்கு வேம்பயர்ஸோட ஆளுங்க இங்க சுத்துறது பிடிக்காது. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எப்படி இருந்தாலும் நான் ஒண்ணு ஸ்பை கிடையாது. ஏ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அதுக்கப்புறம் யூ இன்னொரு இடத்து கூட்டிட்டு வரேன். யூ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கிமிஷிகி யூச்சி, பட் இவன் பேசுறது அவங்களுக்கு கேட்கல. ஏன்னா அது ஒன் சைடு மிரரு. யூ என்னன்னா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வித்தியாசமா நடந்துகிட்டதுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் சின்ன தட்டாச்சர் பண்ணும். அதெல்லாம் எனக்கே தெரியாது. சரி விசாரணையை ஆரம்பிப்போம். எங்கள்ட்ட உண்மையை தவிர வேற ஏதாச்சும் சொன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கண்ணு முன்னாடியே கொண்டுடுவோம். உன்னை பத்தி இம்ப்ரமேஷன் அதிகமா எங்கள்ட்ட இல்ல. நீ ரொம்ப சீக்கிரமா உன்னோட டீமன் வெப்பனை டேக் ஓவர் பண்ண, அதனால உனக்கு நிறைய திறமை இருந்திருக்கணும். அதே தான் அவங்க ரெண்டு பேருக்கும். நார்மலா டீமன் வெப்பனை எடுக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் கிடைக்குமே. ஆனா இது உங்க மூணு பேருக்கும் பொருந்தல. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களோட மிஷின் என்ன? என்னது மிஷினா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அதுக்கு அவரு டூ இட். இது கிட்ட சொல்லிட்டு கிமிஷிக்கு முதுகுலையை குத்த. பிளீஸ் நிறுத்துங்க. என்னட்ட உண்மையை சொல்லு. இருங்க, எந்த உண்மையை சொல்லணும்? டூ இட். இந்த வாட்டி யூச்சியை குத்த. பிளீஸ் நிறுத்துங்க. நீங்க எது கேட்டாலும் சொல்றேன். சரி இதை நான் கண்டினியூ பண்றேன். நீ வேம்பயர் சிட்டில தானே வளர்ந்த, உன்னால மட்டும் தானே அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடிஞ்சு. அப்படி தப்பிக்கும் போது உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் வேம்பயர்ஸ் கொண்டுட்டுல. நீ பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. சரி உண்மையை சொல்லு. ஆமா நான் ஸ்பையெல்லாம் கிடையாது. நான் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. அந்த இடத்த விட்டு தப்பிச்சதுக்கு அப்புறம் இச்சினோஸ் குரேன் அவன் தானே உன் கூட்டிட்டு போனான். அதெல்லாம் எதுக்காக? குரேன் எதுக்கு உன காப்பாத்தனா? குரேனுக்கு நீ என்ன வரும்? என்ன உன்னோட கடைசி நேம் எதுக்கு ஹைகோயான் இருக்கு? நீ
நீ ஹைகுயா செட்ட சேர்ந்தவனா? என்ன அந்த நேம் என்ன வளர்த்த ஆர்பனேஜோடது? ஏ, அவங்கதான் ஜப்பான்லயே மிகப்பெரிய செல்வாக்கோட இருந்தவங்க. அவங்க நிறைய ஆர்பனேஜ் உருவாக்கி அனாத குழந்தைகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்க. அதெல்லாம் எதுக்காக? ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான். நீனும் அங்கதான் இருந்த, அதுவும் கிட்னி பிக்கா. இப்ப புரியுதா? எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனாலதான் உன்ன சொந்த நோக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான். எங்க கூட வந்துரு ஹைகுயா யுச்சிரோ, உனக்கான பாதையை நான் காமிக்கிறேன். இப்ப யூக்கு வேற வழியே இல்ல, யோசிச்சு பாத்துட்டு யூச்சியுக்கு மிஸ்ஸையும் விட்டுடுங்க. அப்ப சொல்றேன், போதும் விட்டுடுங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் லாக்ல இருந்து ரிலீஸ் பண்ண, உங்களுக்கும் குரேனுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா குரேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க மாட்டானு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவனுக்கும் எனக்கும் ஆகல. சரி, நீ இப்ப போலாம் அப்படி சொல்லிட்டு அவர் போக, ஏ என்ன நம்பு, நீ எங்க இருந்து வரணும் மட்டும் சொல்லு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். அப்படி அங்க சீன் கட்டாயி வெள்ள மிட்ஸ்பா டைத்தியே பாத்துட்டு இருக்க. அத பார்த்த ஷினோவா, யூ நினைச்சு கவலைப்படுறியா? நிச்சயமா இல்ல, அவனை பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணும்? ஷினோவா யூன்னு சொல்ல டக்குன்னு கிளம்பிக்கிற. அதே நேரத்துல உள்ள இருந்து மூணு பேரும் வெளில வர மிட்ஸ்பா ஓடி வந்து, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல யூ. குரேன பாத்துட்டு, குரேன் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன்னா ஹிராகி குறிட்டு என்ன பார்த்து ஒன்னு சொன்னான், நான் என்னோட ஃபேமிலி, என்னோட மீக்கா, மத்தவங்க எல்லாரையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால தானே என்ன காப்பாத்தின. ஆமா கரெக்டா தான் சொல்றேன், எனக்கு யூஸ் ஆகாதவங்களை நான் காப்பாற்ற மாட்டேன். இந்த விஷயம் உன கஷ்டப்படுத்துதா குழந்தை? இல்ல, நீ அன்னைக்கு அங்க வரல நான் கண்டிப்பா இறந்து போயிருப்பேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் ரொம்ப நம்புனேன். இப்ப நான் உனக்கு கண்டிப்பா தேவைப்படுவேன். ஏன்னா மீக்காவும் உனக்கு தேவைப்படுவான். எனக்கு கிட்னி பிக்கா இருக்கிறதுக்கு ஆசையே கிடையாது. என்ன எப்ப இருந்தாலும் அவனு உனக்கு தேவைதான் நீ சொல்லுவ. பிளீஸ் எனக்கு சொல்லு, அவனை திருப்பி எப்படி கூட்டிட்டு வருது? ஏ, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இருக்கிற எல்லாருமே உன்னோட ஃபேமிலி தான், இன்க்ளூடிங் மீ. அப்ப எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா அப்பனா என்னோட டீமன் வெப்பனை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடு. அதுக்கு குறையன் நிச்சயமா, அதுதான் அடுத்த பிளானு. அங்க சீன் கட்டாய் இங்க வேம்பயர் சிட்டில மீக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்க, என்னால முடியல. ஏ, நீ விட்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிப் அடிக்க வேண்டியதானே, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு சின்ன பையன் வந்து, நீங்க என்னோட ரத்தத்தை குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஏன்னா அப்பதான் எனக்கு நல்லா சாப்பாடு கொடுப்பீங்க. நல்லது. சரி மீக்கா, உனக்கு வேணுமா? வேணாம். பிரைட் அந்த பையனோட கழுத்தை பிடிச்ச தூக்க, சொல்லு மீக்கா இந்த பையனோட ரத்தத்தை எப்படி குடிப்ப? மீக்காவால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மீக்கா உடையாந்து, ரத்தத்தை நேரடியா குடிக்கிறது சட்டம் விரோதம் தெரியுமில்ல. இதை கேட்டுட்டு பிரைடு விட்டுட, ஒருவேளை நீ ரத்தத்தை குடிச்சிட்டீனா யூ உன்னை பார்த்து பயந்துருவான்னு நினைக்கிறியா? இப்ப உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. நாளைக்கு ஹை நோபல் அசம்பிளி, நீனும் கலந்துக்கணும். நான் எதுக்கு கலந்துக்கணும்? ஏன்னா மேக்கா அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும், அதனாலதான் சொல்றேன். சரி, நான் இவனை கூட்டிட்டு போறேன். அதுக்கு ஒரு மீக்காவுக்கு முடியாம போக, இந்த விஷயம் என்ன ரொம்ப காயப்படுத்துது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடு சில பேருக்கு புரியாம இருந்திருக்கும், அப்படி புரியாதவங்க மறுபடியும் பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடு வேற லெவல்ல போகும். அதெல்லாம் மறக்காம பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி ஓகே கைஸ், அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பாய், சி யூ, டேக் கேர், பை.